Hi guys, welcome to Update Study Practice Channel. இன்னைக்கு நம்ம TNPSC repeated questionsல 33rd question தான் பார்க்க போறோம். In which popular case court declared that parliament had no power to amend the fundamental rights of the constitution? என்ன சொல்லிருக்காங்கன்னா, எந்த ஒரு வழக்குல பார்லிமெண்ட் வந்து பார்லிமெண்ட்டுக்கு எந்த ஒரு பவரும் கிடையாது, சக்தியும் கிடையாது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது அப்படின்னு எந்த கேஸில் சொன்னாங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா, கோலக்நாத் கேஸ். ஸோ இது எப்போ இந்த கேஸ் வந்துச்சுன்னா 1967. கோலக்நாத்ன்றது யாருன்னா, ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க, ஹென்றி அண்டு வில்லியம் கோலக்நாத். அவங்களுக்கும் பஞ்சாப் ஸ்டேட்டுக்கும் இடையிலான ஒரு கேஸ் தான் இந்த கேஸ். என்ன கேஸ்னு பார்த்திங்கன்னா, ரெண்டு பேர்கிட்டையும் சேர்த்து 500 ஏக்கர் நிலம் இருக்குது. ஆனால் அந்த பஞ்சாப் ஸ்டேட் வந்து என்ன அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, பஞ்சாப் செக்யூரிட்டி அண்ட் லேண்ட் டென்யூர் ஆக்ட் 1953 பண்ணியிருக்காங்க. என்ன ஆக்ட் கொண்டு வந்தாங்கன்னா, அவங்கக்கிட்ட ஒவ்வொரு தனி நபர்கிட்டையும் 30 ஏக்கர் இடம் மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்ததுன்னா அது வந்து நெய்பர்ஸ்க்கு இல்லை அங்கே இதிலேயே வேலை செய்கிறவங்களுக்கு பிரித்து கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு ஆக்டு கொண்டு வந்தாங்க. அந்த ஆக்டை பஞ்சாப் ஸ்டேட் எங்கே கொண்டு போய் வச்சுட்டாங்கன்னா, 9th ஷெடியூலில் 17th அமெண்ட்மெண்ட் பண்ணி 1964 கொண்டு போய் வச்சுட்டாங்க. 9th ஷெடியூலில் வச்சுட்டா கோர்ட்டை யாரையுமே கேள்வி கேட்க முடியாதுன்றது நமக்கு தெரியும். ஸோ அப்போ பஞ்சாப் ஸ்டேட் முடிவு பண்ணி தான், சரி அங்கே கொண்டு போய் வச்சுட்டா யாராலையும் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு 9th ஷெடியூலில் 17th அமெண்ட்மெண்ட்டில் 1964 கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஸோ இதை எதிர்த்து ஒரு வழக்கு போட்டாங்க, அதான் இந்த கோலக்நாத் கேஸ். அதாவது நம்ம நம்மக்கிட்ட இருக்குது நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி அது, நம்மளுடைய உரிமை அது, அதை மித்தவங்களுக்கு பிரித்து கொடுக்க சொல்கிறாங்களே அப்படின்ற இது தான் இந்த இது. ஸோ என்ன என்னென்னலாம் போட்டாங்கன்னா, ஆர்டிக்கல் 19 ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எங்களுக்கு போயிடுச்சு, ஆர்டிக்கல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா இதில் கிடையாது, இதெல்லாம் கருத்தில் கொண்டு ஆர்டிக்கல் 32 மூலமாக கேஸ் ஃபைல் பண்ணாங்க, ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். ஸோ அது மூலமாக தான் கேஸ் ஃபைல் பண்ண முடியும், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ்னு போட்டு இந்த கேஸை ஃபைல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் 13, ஆர்டிக்கல் 13னா என்னன்னு முதல்ல பார்த்துருங்க, ஜுடிஷியல் ரிவ்யூ. அதாவது இப்போ பஞ்சாப் ஸ்டேட் வந்து ரிவ்யூ பண்ணி 9th ஷெடியூலில் 17th அமெண்ட்மெண்ட்டில் 1964 கொண்டு போய் அவங்க ஆக்டை வச்சாங்க பார்த்தீங்களா. நான் எதை சொல்கிறேன்னா, இதை தான் சொல்கிறேன், பஞ்சாப் செக்யூரிட்டி அண்ட் லேண்ட் டென்யூர் ஆக்ட் 1953 வந்து ஆர்டிக்கல் 13 மூலமாக 9th ஷெடியூல் போட்டு 17th அமெண்ட்மெண்ட் பண்ணி 1964 கொண்டு போய் வச்சுட்டாங்க ஜுடிஷியல் ரிவ்யூக்காக. அது இது எதிர்த்து என்ன பண்ணாங்கன்னா, ஆர்டிக்கல் 368 அப்படின்றதுனா என்னன்னா, ஒரு ஏதாவது ஒரு இது வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னா பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு அமெண்ட்மெண்ட் தி கான்ஸ்டியூஷன், ஏதாவது ஒரு புதுசாக ஒரு சட்டத்தை கொண்டு வராங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு என்ன பவர், பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு அமெண்ட் தி கான்ஸ்டியூஷன், அந்த கான்ஸ்டியூஷனில் போய் சேர்க்கறதுக்கு உரிய பார்லிமெண்ட்டோட பவர் என்னன்றது தான் இது. புரியுதுங்களா, ஆர்டிக்கல் 368 வந்து பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷன். ஸோ அவங்க ஒரு சட்டத்தை க்ரியேட் பண்ணி அது கான்ஸ்டியூஷனில் பவர் ஆஃப் அந்தந்த ஸ்டேட் பார்லிமெண்ட், புரியுதுங்களா, கான்ஸ்டியூஷன் க்ரியேட் பண்ணி கொண்டு போய் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சேர்க்கறது அப்படின்ற மாரி நினச்சிட்டாங்க. பட் ஆனால் அது கிடையாது. இந்தமாரி இதெல்லாம் இருந்ததுன்னா இப்படிலாம் ப்ரொசீஜர் பார்லிமெண்ட் இதெல்லாம் பண்ணணுன்ற ஒரு ப்ரொசீஜர் சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 368. பட் அதை அவங்க தவறாக எடுத்துக்கிட்டு அவங்களே க்ரியேட் பண்ணி டேரெக்டாக போய் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சேர்த்துட்டாங்க. அதுமாரி சேர்க்கக்கூடாது. ஒரு இதாவது கொண்டு வரணுன்னா ஃபஸ்ட்டு இங்கே பாஸ் பண்ணணும், லோக்சபா ராஜ்யசபா அதுமாரி பாஸ் பண்ணி தானே கொண்டு போகணும். பட் அவங்க டைரெக்டாக க்ரியேட் பண்ணி போய் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வச்சுட்டாங்க. ஸோ அது வந்து பார்லிமெண்ட்டோட பவர் கிடையாது அப்படின்னு தான் இதோட கருத்து. ஸோ என்ன ரிசல்ட்டு கொண்டு வந்தாங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸுன்றது கடவுளுக்கு நிகரான ஒரு பொசிஷன், அது ஒரு டிரான்ஸெண்டல் பொசிஷன். ஸோ அது யாராலையும் பறிக்க முடியாது. பார்லிமெண்ட் வந்து எந்த ஒரு சொந்த முடிவு எடுத்து டைரெக்டாக கான்ஸ்டியூஷனில் கொண்டு போய் சேர்க்க முடியாது, புரியுதுங்களா, அதுதான் இதோட ரிசல்ட். அப்போ என்ன சொல்ல வந்திருக்காங்க, ரிசல்ட்டில் கொண்டு போய் சேர்த்தது தப்புன்னு சொல்லிட்டாங்க. என்ன கொண்டு போய் சேர்த்தது, இந்த இது
பஞ்சாப் செக்யூரிட்டி அண்ட் லேண்ட் டெனியூர் ஆக்டு அவங்களே மேட் பண்ணி 9th ஷெடியூலில் 17th அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு போய் வச்சது தப்பு அப்படின்னு சொல்லி தான் இந்த கேஸோட முடிவு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கேஸ் என்ன, யார் ஜெயிச்சா? கோலக்நாத் தான் ஜெயிச்சாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் கடவுளுக்கு நிகர், அது அடிப்படை அந்த இது உரிமைகள்ன்றது கடவுளுக்கு நிகரான ஒன்று. நம்ம இந்திய பிரஜைகளுக்கு எங்கே போனாலும் என்ன வேணாலும் கிடைக்கல, உரிமை உண்டுன்றது தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ அதுலேயே கை வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அது செல்லலை. பார்லிமெண்ட் வந்து பார்லிமெண்ட்டுக்கு எந்த ஒரு பவரும் கிடையாது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கையை வச்சு அவங்களோட உரிமையை பறித்து கான்ஸ்டியூஷனில் சேர்க்கறதுக்கு பவரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன தான் உண்டு, இப்படியெல்லாம் ப்ரொசீஜர் பண்ணி தான் கொண்டு போகணும்னு ஒரு ரூல்ஸ் தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க தவிர டைரெக்டாக இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நீங்கள் போய் அது சேர்க்க முடியாது. இப்படியெல்லாம் பண்ணி தான் சேர்க்க முடியும், நீங்கள் யார் இதையும் கேட்காமல் டைரெக்டாக கொண்டு போய் சேர்த்துட்டீங்கன்னு அந்த ஆக்டையே கேன்சல் பண்ணியாச்சு, பஞ்சாப் செக்யூரிட்டி அண்ட் லேண்ட் டெனியூர் ஆக்ட் 1953. ஸோ அவ்வளோதான், ஜஸ்ட்டு நமக்கு என்ன கேஸு, எப்போ நடந்தது, அவங்க ரெண்டு பேர் பேர், என்ன ஆக்டு, பட் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஆர்டிக்கல் பார்த்தோம் அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ இந்த கேஸில் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நடந்திருக்குன்னு நான் சொல்ல வந்தேன், அவ்வளோதான். ஸோ இது ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான், வேறு எதுக்கும் கிடையாது. நான் நடத்தினது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு 34th கொஷினோட பார்க்கலாம். தேங்க்யூ.